நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போது யக்ஷினி உபாசனை பற்றி. யக்ஷினி உபாசனைனா என்ன, அந்த யக்ஷினி உபாசனையை எப்படி பண்றது, யக்ஷினி உபாசனையில என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, எத்தனை வகையான யக்ஷினி உபாசனைகள் இருக்கு, எத்தனை வகையான யக்ஷினிகள் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது வட யக்ஷினி உபாசனை பற்றி. நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க நீங்களும் யக்ஷினி உபாசனைன்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. சாஸ்திரங்கள்ல இருக்க விஷயங்களை எடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? எந்தெந்த விஷயம் பிராக்டிக்கலா பாசிபிள், சரிங்களா, பாசிபிளான விஷயங்களை சொல்றேன். ஏன்னா உண்மையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பான விஷயங்களை போய் ஏமாற மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போது வட யக்ஷினி உபாசனை. அதுக்கு முன்னாடி இந்த யக்ஷினிகள் தான் யாருன்னு பார்த்துருவோம். அம்பிகையின் கீழ் வரக்கூடிய சின்ன சின்ன சக்தி ரூபங்கள் தான் யக்ஷினிகள், சரிங்களா? ரொம்ப கீழ்நிலையில வரக்கூடியவங்க. நீங்க உடனே அம்பிகையின் சக்தி ரூபங்கள் உடனே வாராகிக்கு ஈக்குவலாக நினைச்சு கூடாது. கீழ்நிலையில வரக்கூடிய ஒரு சக்தி ரூபங்கள், ஓகேங்களா? இவங்கெல்லாம் அம்பிகைக்கு கட்டுப்பட்டவங்க. சில பேர் சொல்லுவாங்க இவங்க குபேரனுக்கு கீழ் வரவங்கன்னு. அனைத்து பெண் ரூப சக்திகளும் அம்பிகையின் கீழ் வருபவர்கள், ஓகேங்களா? முதல் விஷயம் சாக்தத்துப்படி நம்ம வச்சுக்கோம், ஓகேவா? இப்ப இந்த யக்ஷினி வழிபாட்டை ரெண்டு வகையா பண்ணுவாங்க, சரிங்களா? ஒன்று, அம்பிகை உபாசகர்கள் அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டு அம்பிகைகிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு யக்ஷினி உபாசனையும் சேர்த்து பண்ணுறவங்க. உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லை, இன்னொரு சில என்னென்னா யக்ஷினி உபாசனை பண்ணி அதில் சித்தி பெற்று அந்த யக்ஷினிகிட்ட அம்பிகை உபாசனையை அம்பிகை அடைவதற்கான எளிய வழிகளை கேட்டு அந்த யக்ஷினியோட ஐடியா படி போய் அம்பிகை உபாசனை பண்ணுறவங்க. இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகைன்னு ஒரு வகை இருக்குங்க, நான் சொல்லலை. என்னென்னா இந்த யக்ஷினி உபாசனை பண்ணி அந்த யக்ஷினியை வச்சு ஏதாவது பிரயோக கர்மங்கள் பண்ணி அதிலே மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இது வந்து எப்படின்னா நம்ம காலுக்கீழ நாமளே குழி தோண்டிக்கிற மாதிரி, சரிங்களா? இந்த மூணு விஷயங்கள் தான் நடக்குது. இந்த மூணு விஷயங்களும் என்னை கேட்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் யக்ஷினி உபாசனையே வேணாம்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் இப்போ யக்ஷினி உபாசனை பண்ணணுன்னு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் போட்ட ரெண்டு வீடியோவில் எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த கிரந்தத்தை ஃபாலோ பண்ணலாமா, இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. எந்த வகை தெய்வ ரூபங்களையும் நாம் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்ன உருவகப்படுத்துகிறாங்கன்னா, யக்ஷினினாவே ஒரு கெட்ட ரூபம், ஒரு கெட்ட சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே எதுவுமே பயன்படுத்துவதை பொறுத்து அதன் பயன்பாடு மாறுகிறது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறி வெட்ட பயன்படுத்தலாம், திருடன்ட்ட கொடுத்தீங்கன்னா வழிப்பதி செய்ய பயன்படுத்துவாப்புல, டாக்டர்கிட்ட மருத்துவம் செய்ய பயன்படுத்தும், கடையில் இருந்தால் கடையில் வச்சு விற்பாங்க கத்தியை. ஸோ கத்தியோட பயன்பாடு என்னமோ அது இருக்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த யக்ஷினி உபாசனையும், சரிங்களா? இதில் சிக்கல் வந்து என்னன்னு பார்த்துருவோம். யக்ஷினி உபாசனைக்கு 100%க்கு 200% மன வலிமையும் மன ஒருமைப்பாடும் தேவை, ஓகேங்களா? என்னங்க 100க்கு 100 தானே வரைக்கும் 200னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அவ்வளோ விஷயம் தேவை. ஈஸியாக உங்களுக்கு மனப்பிறழ்வு அல்லது மனத்தடுமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம், சர்வசாதாரணமாக நடக்கும், ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் யக்ஷினி உபாசனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருனே வச்சுக்கோமே, அவர் உண்மையாலுமே நல்ல குரு கிடச்சிட்டா பிரச்சனை கம்மி. அப்பையும் பாருங்க, நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, பிரச்சனை கம்மின்னு தான் சொல்கிறேன். ஆனால் நல்ல குரு யக்ஷினி உபாசனை சொல்லி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் போர்டு போட்டு அந்த யக்ஷினி சொல்லித்தரேன், இந்த யக்ஷினி சொல்லித்தரேன், 3-4 யக்ஷினி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இது இருக்கணும், அதே சமயம் உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? 64 யக்ஷினிகள் பற்றி சொல்கிறாங்கங்க. ஆனால் யக்ஷினிகளோட கணக்கு கணக்கில் அடங்காது, அத்தனை யக்ஷினிகள் இருக்குது. பேசிக்காக நமக்கு 64 யக்ஷினிகள் பற்றி சொல்கிறாங்க, சில பேர் 108 சொல்கிறாங்க, சரிங்களா? தந்திர நூல்களில் 36 வகையான யக்ஷினிகளுக்கு முழுமையான உபாசனை முறைகள் இருக்குது, சரிங்களா? 36 யக்ஷினிகளுக்கு முழுமையான உபாசனை முறைகள் இருக்குது. அதிலிருந்து பேலன்ஸ் கொஞ்சம் யக்ஷினிகளுக்கு சில முறைகள் விடுபட்டு இருக்கே தவிர, ஆனால் இருக்குது. 64 யக்ஷினிகளுக்கும் உபாசனை முறைகள் இருக்குது. இது எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் சார் கேட்குறாங்க. அதுக்கு ஒரே பதில், எல்லாரும் பண்ணலாம். ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முழுமையான மனக்கட்டுப்பாடும் மன உரிமையும் வேணும், அது கண்டிப்பாக எல்லாத்தையும் இல்லை. ஸோ அதனால தான் நான் பல இடங்களில் சொல்லுவேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா அம்பிகையின் உபாசனை பண்ணுங்க போதும், இல்லை சர்வேஸ்வரன் உபாசனை பண்ணுங்க போதும், இல்லை ஒரு விநாயகர் பண்ணுங்க போதும், இதில் ஆபத்து அந்த மாதிரி விஷயங்களும் எதுவும் இல்லை, நல்லதும் நடக்கும், அது போதுங்க. கடவுள் பாதம் கிடைச்சா போதாதான்னு சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு ஒரு ஆர்வம், அதில் ஒரு கிரேஸ், என்ன தான் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது. உண்மையை ஒத்துக்கிறேன், தப்பு கிடையாது. ஏன்னா இதே விஷயத்தை நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், எங்கள் குருநாதர்கிட்ட அனுமதி வாங்கி, அம்பாலின் அனுமதி வாங்கி தான், சரிங்களா? அம்பாலிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் முயற்சி பண்ணேன், பண்ணி பார்க்குறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. எதுக்குன்னா
ஒர்க் ஆகுதா ஆகலையா, நம்ம கிட்ட கிரந்தங்கள் இருக்கு, நம்ம குரு பரம்பரை இல்ல, இதெல்லாம் என்ன அப்படியே விட்டா காலத்துக்கு காலம் அப்படியே இருக்கும், இதுல இருந்து அது உண்மையா இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரந்தத்துல ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா, ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த புத்தகத்தை வழி வழியா நம்ம குரு பரம்பரையில வச்சிருக்காங்க, அதை யாராவது பயன்படுத்தினா தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும் சரிங்களா. அது மாதிரி தான் நான் எச்சினி உபாசனையும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ அதோட நிறுத்திக்கிட்டேன், சரிப்பா ஒர்க் ஆகுது. என்னோட அனுபவங்கள் நான் மற்றவங்கள்ட்ட சொன்னேன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேங்களா. முதல் விஷயம் மனம் கண்ட்ரோலுங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. 100%க்கு 100% வாய்ப்பு இல்லை ராஜாதாங்க சரிங்களா. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த மன கண்ட்ரோல் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா கஷ்டம் தான், மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அது அவ்வளோ கஷ்டம். ரெண்டாவது, இந்த யக்ஷினிகளை தாயாக பாருங்க, சகோதரியாக பாருங்க, மனைவியாக பாருங்க, தோழியாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது யக்ஷினிகள் நம்ம முன்னாடி வரப்ப. நீங்கள் தாயாலாம் பார்க்கவே மாட்டீங்க, 99.9% பேர் பார்க்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஜென்ஸ் பண்ணிங்கன்னா, நான் லேடிஸ்க்கு சொல்கிறேன், ஜென்ஸ் பண்ணிங்கன்னா ஏன்னு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறேன், 100%க்கு 200% மன வலிமை வேணும். மாறாத மனம், கல் மனம், இது தேவை சரிங்களா. புயலே அடித்தாலும், இடியே விழுந்தாலும், தலையே வடித்தாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மனசு உள்ளவங்க பண்ணுங்கள். இல்லைன்னா மனசும் கெட்டு போய் உடம்பும் கெட்டு போய் கஷ்டப்பட வேண்டியது தான் சரிங்களா. ஏன்னா இப்போ இந்த யக்ஷினிகள்லாம் நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க முடியும். எப்படிங்க பார்க்க முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் தியான ஸ்லோகம், மூல மந்திரம், இதுக்கு அந்த ஜப விதி இதெல்லாம் கொடுக்குறோம் ஓகேங்களா. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப யக்ஷினிகள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க தான் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா. இப்போ உங்களை ஒரு சிலருக்கு தோணலாம், இது என்னங்க ஏமாற்று வேலை மாதிரி தெரியுதே, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. இது வந்து உங்கள் மனசுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு மாய உருவங்கள், ஹாலோசினேஷன். சில பேர் உண்மையுமே சொல்ல போனால் இது ஒரு மனப்பிறழ்வு, மனநோய்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க, அதுவும் ஒரு வகையில் உண்மை தான் சரிங்களா. உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் இருக்கேன் இந்த ரூமில் யாருமே இல்லை, என் கண்ணுக்கு மட்டும் அழகான பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிறது தெரிஞ்சால் யோசிச்சு பாருங்கள், நான் பேசுவேன் அந்த பையனோட, நான் அந்த பொண்ணோட பேசுவேன், பட் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியுதாங்க, நான் பேசுகிறேன் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. இதுதான் நடக்கும் உங்களுக்கும் சரிங்களா. இது வந்து இந்த உபாசனைக்கு மட்டும் இல்லை, நான் தெய்வ உபாசனைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், தெய்வத்தை நேரில் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு காளி உபாசனை பண்ணுறீங்க, காளி நேரில் வந்துட்டாங்க, நீங்கள் பூஜை பண்ணுறப்போ உட்காந்து இருக்காங்க காளி நேரில், நீங்கள் காளி அம்மனோட பேசுவீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க, என்ன ரொம்ப நன்றிங்கம்மா, அப்படிமா இப்படிமா ஏதோ பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க சரிங்களா. ஆரம்பத்தில் பார்த்து அடிக்கடி தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தவங்க உங்களை என்ன நினைப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதையெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, இதையெல்லாம் எப்படி சமாளித்து இதுக்கு மேம்பட்ட நிலையில் மேலேறி வருவது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உண்மையான ஒரு குரு தேவை. இப்போ நிறைய பேர் யக்ஷினி உபாசனை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஏதாவது ஒரு மாந்திரிக புஸ்தகத்தை வாங்கிடுறது, வாங்கிட்டு அதில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு உக்காந்து 48 நாளோ 28 நாளோ 26 நாளோ 16 நாளோ ஏதோ ஒன்றா ஜபம் பண்ணுறது, ஏற்கனவே முன்னாடி வந்துடணும்னு நினைக்கிது. சத்தியமாக நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுக்கிங்க, நடக்கவே நடக்காது ஓகேங்களா. புத்தகங்களில் 20% இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. நான் நீங்கள் சொல்கிற புஸ்தகம் நான் ஒரு 10 புஸ்தகம் வரைக்கும் பார்த்துட்டேன், ஒரு புஸ்தகத்தில் கூட இன்ஃபர்மேஷன் இல்லை. மூல தந்திர நூல்களில் விஷயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த புக்கோட பேரை கேட்காதீங்க, அந்த தந்திரத்தோட பேர் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன், ஏன்னு சொல்லிடுறேன். சொன்னால் நீங்கள் அடுத்த செகண்ட் எங்கேயுமா போவீங்க, போய் அந்த புஸ்தகத்தை தேடி வாங்கி படித்து அதை முயற்சி பண்ணுவீங்க. தயவு செய்து வேண்டாம், இதெல்லாம் ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிங்க சரிங்களா. நீங்கள் பாட்டு புக்கை படித்து முயற்சி பண்ணால் அந்த கர்மாவை ஏற்றுக்கொள்ள நான் ரெடி கிடையாது. நான் இங்கே வடயக்ஷினி உபாசனை பண்ணுறதுக்காக சில வழிகள் சொல்கிறேன் சரிங்களா. அதை கூட ஒரு குருநாதர்கிட்ட போய் நீங்கள் தீட்சை வாங்கி அவரோட கைடன்ஸில் கற்றுக்கிறது, அதாவது மேற்பார்வையில் கற்றுக்கிறது தான் சால சிறந்தது. வடயக்ஷினிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குங்க. எப்படிங்க இப்போ கூட என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் ஒருத்தர் சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு தெய்வத்துக்கு எப்படிங்க 5-6 மந்திரம் இருக்கும் அப்படின்னாரு. நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அவர்கிட்ட, இப்போ புவனேஸ்வரி இருக்காங்க, புவனேஸ்வரிக்கு கிட்டத்தட்ட 5 மூல மந்திரங்கள் நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி புத்தகத்திலே காட்டினேன் அவர்கிட்ட. மூல நூட்கள் பிரமாணங்களில் பால திரைப்பட சுந்தரி 4 வகையான மூல மந்திரங்கள் தான் காமிச்சேன். ஆமாம் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி தாங்க இந்த விஷயமும் இருக்குது. சில குரு பரம்பரைகளில் சில மந்திரங்களை மாற்றி கொடுப்பாங்க சரிங்களா.
முன்ன காலத்துல அந்த யக்ஷினி உபாசனையை ஒருத்தவங்க தவம் செய்யறப்ப அவங்க ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யக்ஷினி உபாசனையில முதல் விஷயம் என்னன்னா, நம்ம தேக கட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா, தேக கட்டுனா உடல் கட்டு திசை கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம். இதை முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இதுல முழுமையாக சித்தி அடையணும். இதை சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஓகேங்களா. ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இன்னொரு விஷயம் பேசணுமே, யக்ஷினி உபாசனை நிறைய பேர் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஏதோ மேஜிக் பவர்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது நல்லா பணம் வரும், இதுக்கு தான் நிறைய பேர் பண்ண ஆசைப்படுறாங்க. தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க ஓகேங்களா. இந்த மூணையும் எய்ம் பண்ணி நீங்கள் யக்ஷினி உபாசனை பண்ணீங்கன்னா 99.9% பலிக்காது ஓகேங்களா, பலிக்காது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்ன பழைய சொன்ன வீடியோவில் சொன்ன அதே விஷயம்தான், இவங்கெல்லாம் பணம் கொடுக்குற ஏடிஎம் மிஷின் கிடையாது, தெய்வீக சக்திகள், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க சரிங்களா. ஏன்னா என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க, உண்மையாக கோபம் வந்துச்சு அந்த விஷயத்தில். இருந்தாலும் அவங்க ஆற்றாமையில் பேசுகிறாங்க அந்த சரி சொல்லி விட்டுட்டேன். என்னென்னா அவங்க இதை சொல்லலை, நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், நான் அது படிக்கிறேன், இது படிக்கிறேன், ஆனால் தெய்வம் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது, கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன், என்ன எதுவுமே செய்யாதவங்க, எதுவுமே கோயிலு கூட ஒழுங்காக போகிறவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லையா அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே உண்மையிலே உண்மையிலே கோவம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வம் செஞ்சே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ எதையோ ஒரு நான் உனக்கு இந்த பாட்டெல்லாம் படித்ததேன், நீ எனக்கு காசு கொடுத்துரு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துரு, இதான் எதிர்பார்க்குறீங்களா? நான் இந்த எதிர்பார்ப்பை தப்புன்னு சொல்ல, இதை டிமாண்டாக வைக்கிறது தப்பு ஓகேங்களா. பற்றற்ற பக்திக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்குங்க, அந்த தயவு செய்து புரிஞ்சுங்க ஆன்மீகத்தில். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பை செய்கிறாங்க, நான் கோயிலுக்கு போவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், இந்த பூஜையும் செஞ்சிருவேன், இதெல்லாம் செய்கிறதுனால நீ என்னை நல்லா வச்சு, இது என்ன கொடுக்கலாங்க பிஸ்னஸா? பற்றற்ற பக்தி எது மேலேயும் இல்லை, நான் இறைவன் மேலே தூய அன்பு செலுத்துறேன் ஓகேங்களா, அந்த அன்புக்கு விலை கிடையாது. நீ எனக்கு செஞ்சா செய்யாட்டி போ, நான் உன் மேலே அன்பு செலுத்துவேன். இதை நீங்கள் பண்ணுங்க, கடவுள் கண்டிப்பாக கண் திறந்து உங்களை பார்ப்பார் சரிங்களா. தயவு செய்து இந்த மாதிரி நான் அவனுக்கு இதை பண்ணிட்டேன், நீ எனக்கு அதை பண்ணிது, இந்த பிஸ்னஸ்லாம் வேண்டவே வேண்டாம். இது வியாபாரம் கிடையாது, இது பக்தி சரிங்களா, அன்பு, பியூர் அன்பு மட்டும்தான் நீங்கள் பேசும், மற்றதெல்லாம் செகண்டரி. சரி இப்போ யக்ஷினி விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு வடயக்ஷினி மந்திரம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மந்திரம் தான் வடயக்ஷினியோட மூல மந்திரம் சரிங்களா. இது மட்டும்தான் வடயக்ஷினியோட மூல மந்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, இன்னும் சில மூல மந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு கற்றுக் கொடுக்க குருவை பொறுத்து இந்த மூல மந்திரங்களும் அவற்றுக்கான உபாசனை முறைகள் பூஜை முறைகளும் மாறுபடும் சரிங்களா. இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 1008 முறை ஜபம் பண்ணும். எத்தனை நாள் ஜபம் பண்ணும், மொத்தமாக எத்தனை முறை ஜபம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நபர்களை பொறுத்து மாறுபடும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மண்டலம் 21 நாள், 100,000 ஜபம் பண்ணால் போதும்னு, அதெல்லாம் கிடையாதுங்க. சித்தியாகும் வரை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. இதை பலபதும் சொல்லுவதே கிடையாது, இவங்க சொல்கிற கணக்கில் முயற்சி பண்ணி பார்த்து எனக்கு தெரிஞ்சு தோல்வி மட்டும்தான் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. 21 நாள், 48 நாளாக முயற்சி பண்ணி நான் பார்த்தவரை தோல்வி மட்டுமே அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 64 யக்ஷினிகளோட பெயர்களை. இவைகள் மட்டும்தான் யக்ஷினிகளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யக்ஷினிகளோட எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. அதில் முதன்மையாக ஒரு 64 யக்ஷினிகளோட பெயர்கள், அவர்களோட வழிபாட்டு முறைகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறைகள் முழுமையாக நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 36 வழிபாட்டு முறைகள் முழுமையாக தந்திர நூல்களில் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து. அது இல்லாமல் வெளியில் ஒரு 12 வழிபாட்டு முறைகள் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ ஒரு 48 வழிபாட்டு முறைகள் முழுமையாக இருக்குது சரிங்களா. இந்த வழிபாட்டு முறைகள் சைவம் சார்ந்ததா அசைவம் சார்ந்ததா, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணுமா, என்ன உணவு சாப்பிடணும், எத்தனை தடவை மந்திரம் ஜபம் பண்ணணும், எப்படி ஹோமம் பூஜைகள் பண்ணணும், இந்த வழிபாட்டு முறைகள் அனைத்தும் நீங்கள் போய் கற்றுக்கிற குருவை பொறுத்து மாறுபடும். மந்திரத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சித்தி பண்ணுறது? இந்த மந்திரத்தை 1008 10008 108 வரைக்கும் நீங்கள் உரு சொல்லலாம் சரிங்களா, அதை ஜபம் பண்ணலாம். எவ்வளோ ஜபம் பண்ணுறது உங்கள் விருப்பங்க, எப்போ சித்தி ஆகும் அதை சொல்ல முடியாது. நிறைய புத்தகங்களை 48 நாள், 11 நாள் தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் அப்படிலாம் ஆகவே ஆகாது. சித்தி அடைய வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சித்தி அப்படிங்கிறது நபர்களை பொறுத்து மாறும். எனக்கு ஒரு நாள் சித்தி ஆகும், இன்னொருத்தருக்கு இன்னொரு நாள் சித்தி ஆகும், ஒருத்தருக்கு 10 வருஷம் கூட தேவைப்படலாம் சரிங்களா. இந்த மந்திரத்தை இரவில் சொல்வது சிறந்தது. ரெண்டாவது, ஒரு ஆலமரத்து அடியில் உட்கார்ந்து சொல்வது மிகவும் சிறந்தது ஓகேங்களா. ஆலமரத்து அடியில் தனியாக உட்காந்து சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனியாக உட்காந்து தான் சொல்லணும். பக்கத்தில் முடிஞ்சால் கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இதை ஒரு குருநாதர்கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட்.
நான் இங்க சொல்லி நீங்க பாட்டுக்கு அறகுறையா போய் முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான் சொல்றேன். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை இப்படி ஜபம் பண்ணும். ஏன்னா புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா சும்மா வெறுமனே எழுதிருப்பாங்க, 48 நாள் ஜபம் பண்ணுங்க, வடயக்ஷினி நேராகவே வருவாங்க, நீங்க கேட்டது எல்லாமே தருவாங்க அப்படின்னு. தயவு செய்து இதை நம்பி பயிற்சி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? புத்தகங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 10-20% இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. அதை வச்சுட்டு பயிற்சி பண்ணி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு யக்ஷினியை பயிற்சி பண்ண தெரியாம சரியா பயிற்சி பண்ணாம மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. யக்ஷினி உபாசனை அவசியமாக நம்ம பண்ணணுமா? இது தேவையா என்று. சரிங்களா? பராசக்தியினால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.